இறைவனுக்கே புகழ் கீதம்
ஊலகெங்கும் மானிடக்கமைதி நம்பிக்கையுமென்றென்றும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் பூலகெங்கும் மானிடக்கமைதே நம்பிக்கையுமென்றென்றும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் விமர்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானவும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் விமர்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும் எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவில் நின்று எங்களை ரட்சித்தருளும் ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை ஆதி முதல் ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் விமர்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானவும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன ஜபிப்பமாக சமாதானம் நம்முடனே எங்களாண்டவராக இறைவா உமது அன்பு திருமகன் மறுநேரத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தை கூர்தலிய மறைபொருட்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவன்மையை போக்கி எங்களை வல்லவர்களாக்கியருளோ அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென் ஆண்டவரே என் அரசே புகழை என்றும் பாடிடுவேன் சருவே சாவும் திருநாம கூட்டிடுவே தான் என்னாலும் ஆண்டவரையும் புகழ் பாடி அனுதினமும் மை வாழ்த்திடுவே ஆண்டவர் மகிமை நிறைந்தவர் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் பாடிடுவாயின் ஆன்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள் வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவேன் வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழ் அதனை பாடிடுவே வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல் அவனிலும் விடுவிக்க அவனாலதுவும் மாதாரு ஆன்மா பிரியும் மன்னாளில் அவரும் மண்ணில் மறைந்தார்
ആളവനതു എണ്ണങ്ങൾ അത്തനയും വീണായിടുമേ യാക്കോബവർ തമ്മിറൈവൻ തന്ന തുണൈ പേറ്റവരെ പേരുടയ கவலைகளெல்லாம் நீக்கிடுவார் அமைதியை நாட்டில் நிறுவிடுவார் விண்மீனணிகளை எண்ணியவர் வானில் நிலை பெற செய்கின்ற அவையை அழைக்கின்றான் செல்லும் பாதை வகுக்குவின்றான் மக்களினத்தார் மத்தியிலே உம் புகழ் கீதம் பாடிடுவே திரளா மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடு தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழெங்கு ஆதியிலே போலாக புகழ் ஆமேன் ஆமேன் நெஞ்சென்றும் Hallelujah, Hallelujah, Hallelujah. இங்களாண்டவராகிய இறைவா உமது நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பள்ளி தருளும் எல்லா பெயர்களும் நலன்களும் நிறைந்து முடிசூழ்ந்திருக்கும் திருச்சபையில் உமை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோர் ஆக்கியருளும் ஏனெனில் நிரலாவற்றையும் படைத்தவர் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமே அன்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோ நீர்தாமங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்டையளிக்கின்றேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுனதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது அன்னை தீர்க்கும் ஆண்டவரே நாங்கள் போற்றுகின்றோம் தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம் நீர்தாம் எங்கள் உடலுக்கு தீர்த்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பயளிக்கின்றேன் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவுக்கு மகிமை ஆதி முதல் என்றென்று மாமே தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள்
போற்றுகின்றோம் ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி துகள்கின்றோம் நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றேன் நீர்தாமழியா உயிருக்கு உன்னதமீட்டை அளிக்கின்றேன் ஜெபிப்போமாக சமாதானம் நம்முடனே என் ஆண்டவரேமையாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரே நாளும் பாதுகாப்பவரும் நீரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென் குரல் எழுப்பி பாடுங்கள் அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள் என்றென்றும் வாழ்கின்ற சர்வேஸ்வரரை வாழ்த்துங்கள் சர்வேசாமீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரை நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவிக்கு மகிமை சர்வேசாமீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும் ஆதி முதல் என்றென்றும் ஆமென் சர்வேசாமீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரை நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும்மாக சுமாதான நம்முடனே புனிதர்களில் மனமும் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே உமதை இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியரளித்த எங்கள் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூயாவியராக இறைவா என்றென்றும் ஆமே எங்கள் ஆண்டவராக இறைவா வாழ்வழிப்பவையும் தெய்வீகமான உடைய கட்டளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை ஒளிரவி தரலும் அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு நம்பிக்கை மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உமையை புகழவும் உமது கருணையாலும் ஆசையாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும் தந்தை மகன் தூயாவியராக இறைவா என்றென்றும் சகோதர சகோதரிகளே புனித பவல் பிலிப்பியர் எழுதிய திருமுதிலிருந்து வாசகம் மெஸ்ஸியா உமை ஆசீர்வதிப்பாராக இறுதியாக என் சகோதர சகோதரிகளே ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் எழுதியதே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையா இல்லை உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன் அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும் நான் பிறந்த 8 விருத்த சேதனம் செய்து பெற்றவன் இஸ்ரேல் இனத்தவன் பென்யமின் குலத்தவன்
எப்ரிய பெற்றோருக்கு பிறந்தவன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாயிருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறியவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக்கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவனாக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்போதுதான் நானும் இறந்தவருடன் உயிர்த்தெழ இயலும். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia paaduvirenna Alleluia Alleluia Ennullathil inidoru seidhi padumbi valindu niraiyirade Alleluia paaduvirenna Alleluia Alleluia திருமுன்னிய இசையாயதனை வடித்திடுவேன். வரகவியில் எழுதும் கோல் போலாகின்றதே அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா தந்தை திருமகன் தூயாவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின் நாள் வரை என்றும் அவ்வாறாகுகாமேனாமே அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்து அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றான். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பையை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமிராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றான். பாசம் மிகுந்த குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசித்த நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 17:14-21 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டவுமாக அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இன்று நாம் வாசித்துக்கிட்ட நற்செய்தி பகுதியில் சீடர்கள் அந்த மூன்றாவது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பேயை ஓட்ட முயற்சி எடுக்கின்றார்கள். அங்கே தோற்று போய்விடுகின்றார்கள். அவர்கள் தோற்று போவதற்கான ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகின்றார். 17வது இறைவசனத்தில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு சீடர்களை நோக்கி கூறுகின்றார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்று இயேசு கிறிஸ்து கடினமான வார்த்தைகளை சீடர்களுக்கு எதிராக பேசுகின்றார். அந்த பேயை ஓட்ட முடியாத காரணம் அவர்களுடைய நம்பிக்கையின்மையாகும். இதற்கு முன்புள்ள அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் எவ்வாறு இந்த சீடர்கள் நம்பிக்கையை இழக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து எப்போது தன்னுடைய வாழ்க்கையில் துன்பப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், இறப்பார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார் என்ற இறை வார்த்தையை அவர்களுக்கு அறிவித்த போது அவர்கள் விசுவாசத்திலிருந்து அகன்று செல்லுகின்றார்கள். சிலுவை ஒரு பாரமாக இருக்கின்றது. தொடர்ந்து இயேசு தோற்றமாறுகின்றார். 17வது அதிகார தொடக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு தோற்றமாறு நிகழ்ச்சி நாம் பார்க்கின்றோம். அங்கே எலியாவும் மோசேயும் இயேசுவும் தங்களுடைய பாடுகளை பற்றி சிந்திக்கின்றார்கள், தியானிக்கின்றார்கள், விவரிக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் அந்த நேரத்தில் தூங்குகின்றார்கள், ஓய்வெடுக்கின்றார்கள். விசுவாசத்திலிருந்து அவர்கள் நழுகி செல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசத்தில் இருந்து நம்பிக்கையிலிருந்து அவர்கள் அகன்ற போது அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்துவதால் இயலவில்லை. எவ்வாறு நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள இயலும்? எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள இயலும்? இந்த சீடர்கள் இந்த விசுவாசம் இழக்கின்றார்கள். நாம் எவ்வாறு இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். சக்கேயும் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக ஆவல் கொள்கின்றான். இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்தில் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆவல் கொள்கின்றான். பர்த்திமேயும் இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்று கேட்டவுடன் அவன் இயேசு கிறிஸ்துவை அழைக்கினான், பார்ப்பதற்காக ஆவல் கொள்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவன் ஆவல் கொள்கின்றான். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டியது மனமாற்றம். பவுல் இயேசு கிறிஸ்துவை எப்போது பார்க்கின்றானோ அப்போது அவனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்படுகின்றது. இன்று நாம் வாசித்து கேட்ட திருமுகத்தில் நாம் வாசித்து கேட்டோம், 3வது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதிய 3வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் வாசித்து கேட்டோம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் நான் குப்பையாக கருதுகின்றேன். விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மாற்றமாகும் இது. உறுதியான நம்பிக்கை, கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்கான ஒரு வாழ்வு, அது ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. 3வதாக இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் நான் நம்ப வேண்டும். தோமையார் இயேசு கிறிஸ்துவை எப்போது பார்க்கின்றார், உயிர்த்தெழுந்த பின்னர் எப்போது பார்க்கின்றாரோ அப்போது என் ஆண்டவரே என் கடவுளே என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கை வழியாக நாம் விசுவாசத்தை அறிக்கையிட நாம் கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, நாம் இந்த விசுவாசத்தில் நிலையூன்றி நிற்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று அழகாக கூறப்படுகின்றது. இது ஒருவருடைய மரண சடங்கின் போது இந்த வார்த்தையானது பயன்படுத்தி இறை வார்த்தையானது பயன்படுத்தப்படுகின்றது. திருப்பணியாளர் வாசிக்கின்றார், அன்பார்ந்தவர்களே, நாம் இவ்வுலகில் வாழக்கூடிய வேளையிலே இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு வெற்றியுடைய மக்களாக வாழ்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த திருப்பலியிலே கடவுளோடு உள்ள நம்பிக்கையை நமக்கு ஆழப்பட நாம் ஜெபிப்போம். சீடர்கள் ஜெபிக்கின்றார்கள், ஆண்டவரே விசுவாசத்தில் எங்களை திடப்படுத்தும் என்று சீடர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார்கள். அதே போல நாமும் ஜெபிப்போம், விசுவாசத்தில் ஆழப்படவும் உறுதியான விசுவாசம் பெறவும் திருப்பலி வழியாக நமக்கு கிடைக்கும் ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
മകളും ഏർപ്പാടപ്പെടുന്നേ ആണ്ടവരെയും മണ്ടാട്ടെ കേട്ടലും വേണ്ടി കൊള്ളവും சட்டங்களுக்கும் நிறைவாக்கினருக்கும் மதிப்பு நல்கி சட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் மிசியாவே, எங்கள் அதிகாரிகளில் உண்மை காணவும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு வலிமை அருளுமாறு உண்மை மன்றாடுகிறோம். ஏலியாவின் பேரார்வமும் மோசையின் அஞ்சம்மையுடைய வாழ்நாளெல்லாம் உமக்கு பணிபுரிய எங்களுக்கு துணை புரியுமாறு உண்மை மன்றாடுகிறோம். மாட்சியுடன் நீர் காட்சியளிக்கும் போது மகிழ்ச்சியுடனுமே வரவேற்க எங்களை தகுதியுடையராக்க வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம். வன்முறையை கைவிட்டு அன்பிலும் சகிப்புத்தன்மையிலும் அமைதியின் பாதிரி உலக மாதிரி வழி நடத்த நாட்டு தலைவர்களை பயிற்று வைக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு மோசே வழி நடத்தியது போல விண்ணக பேரும்ப வீட்டுக்கு எங்களை வழி நடத்துமாறு மா பிரான்சிஸ் திருத்தந்தையையும் எங்கள் சபையின் தலைவரின் தந்தையுமாக மார் ஜார்ஜ் உயர் பேராயரையும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராக மார் ஜோசப் பேராயரையும் எங்கள் தலைவரின் தந்தையுமாக மார் ஜார்ஜ் ஆயரையும் மறைத்தலைவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் உயிர்த்துள்ளதிலும் இதை நோக்கம் சியாவே சிறுவையாளர்களுடன் தோன்றும் போது முதுவலை பக்கத்தில் அணிவகுத்து நிற்க எங்களை தகுதியுடையதாக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மள் நம்மள் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் துயாய்க்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராக இறைவா தோன்றும் போது தூயோருடன் சேர்ந்து உம்மை வரவேற்க எங்களை ஆசீர்வதியும் உம் பாஸ்கா மறைபொருளில் ஆர்வமுடன் பங்கேற்கும் எங்களை விண்ணரசுக்கு உரிமையாளரும் ஆக்கியருளும் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்திருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவித்திருக்க கதவணிக்கு ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே லாவுல இறைவா, உடைய மிசியா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தைய ஆகிய கத்தோலிக்க திருச்சபை உடையதே இறையியல்பில் உடன் ஒன்றாயிருக்கும் தூயாவின் அருளால் உண்மையான கிறித்துவ நிலைகள் கையெழுத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபை ஆகிய உடனே சிறந்த உறுப்புகளாக எளியோர் வலுவற்றோருமான எங்களை இருமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோர் ஆக்கினீர். ஆண்டவரே முதருளால் எங்களை நிரப்பி முதுகுடைகளை எங்கள் கைகள் வழியாக பொடிந்தருளும். உம்முடைய இறக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புறவாக்கும் நீதி நிறைய நற்செயல்களால் வாழ்நாள் முழுதுமை தகுந்தவாறு மனிமைகள செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையின் நஞ்சியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோர் ஆக்கியருளும். தந்தை மகன் தூயாவியராகி இறைவா என்றென்றும் திருமுழுக்கு பெற்று வாழ்நடையாளத்தால் முத்திரிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களை பங்கு கொள்ளுங்கள். திடமாய் நம்பிக்கை வைத்தே மெஸ்ஸியாதம் திருவோடல் திருரைத்தம் வலிபீடத்திலிதோ தேசபயத்துடன் அணுகிடுவோ அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவரணியோடு சேர்ந்தினிதை பாடுவோம். இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த Thank you.
ஆயாவிக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழுண்டு. இறைவனின் தாய் மரியை தூய யோசேப்பை படிவுடன் நினைத்திடுவோ. புனித மமிப்பலில் ஆதியிலே போலஞ்சென்றேக்கும் ஆமேனாமேன். மகளின் தூதர்களே, பொறைமைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவீர். அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமேன் ஆமேன். மறை சாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோ மாத்தனையே இணைவோம் இப்பலில். மல்ல ஆண்டவரென்றும் நம்முடனிருக்கின்றான் மன்னவராம் இறைவன். நம்முடனென்றென்றும் யாக்கோபின் இறைவன் நம் துணையென்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் உயிருகின்றனரே, உமதுயிர் தெழுதலினார் உயிர் தெழும் உறுதியுடன் உறைகிறார் இறந்தோர்கள் உயிர் தெழுந்திடவே. இறை முன்னிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும் நோன்றும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமாய் மூவரு தெய்வத்தை தினமும் மகிழ்விப்போம். எல்லாவல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரன் ஏகசுதனும் படைப்புகள் அனைத்திற்கு முன்னே முதன் முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மசீஹாவில் விசுவசிக்கின்றோம். இவர் உங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மையக் கடவுளின் சொல்ல மையக் கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்திறங்கினார். பரிசுத்தாவியால் கன்னிமரிடம் உடலெடுத்து மனிதரானார். போன்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்குழந்தருளை பிதாவின் வலப்பக்கத்தில் வைச்சிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவரையும் நடுதீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவினின்றும் புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்தாவையும் விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையும் விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீர உதானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம்.
ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாடுமே வல்லவராக்குவாராக. ஜிபிப்பமாக சமாதானம் நம்முடனே பிதாபிதாக்களும் ஆறுகளும் நம் தந்தைகள் குருக்கள் தியாக்கியங்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரை நிழல் கொண்டு மன்றாடுங்கள். மிஸ்யாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் விலை விட்டு சென்ற விசுவாசிகளான விட நினைவு கூறுங்கள். மிஸ்யாவின் அருளாளிப்பு நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணர் சிமிடுவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசையரளி தருளும் என் சகோதர சகோதரிகளே இத்திருப்பலங்கைகள் வழியாக அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற நம்மை வழிபடுத்துவாராக. இப்பலே அவரை ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீரப்பு கொடுக்கும் இப்பலையில் அவரோகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா நிறங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் குடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதமசியாவின் திருவுடல் திருத்த மறைவர்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முதிரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கி நீர் நீரழித்தை குடை மிகுந்த அன்போடு உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் நமக்கு புகழ் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று. உம்முடனும் சகோதர சகோதரிகளே மிஸ்யானின் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனதுடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களித்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவிடனின்றி இங்கே நிறைவேற்றப்பட்டு நோக்குங்கள். பயபத்துடன் மறைப்பிறகள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தடுத்தபடி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெடுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பார்த்துடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூயாவியின் நம்முடன் நிலவுக என்றென்றும். ஆமென். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. சாக்கியா கோவென்பவரின் திரைவாமாண்டொரு மன்னவரே திருமுன் நிலையில் உயர்த்துகிறோம். அடைப்புக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலியர்ப்பிப்போ. நீதியுமா மது தகுதியுமா தந்தை மகன் தூயாவியராகி இறைவா முதமாட்சி மிகமோர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாக. ஏனெனில் நிரல உலகை மதுள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இறக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதரின் பத்தாயிரங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மையோரும் அறிவிலமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் அறிவிலமான கருவுகள் சராபிங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன் நிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. கடவுள் நித்திய மாட்சிமயின் ஆண்டவரென்றும் பரி
பரிசுத்தர் வல்லவர் இறைவன் பரிசுத்தர் வல்லவர் இறைவன் பரிசுத்தர் வாரோடு பூமி நிறைந்ததுவே வான்புகள் மன்னர் மகிமைகளாம் உன்னத வீதியிலோ சானா தாவீது மைந்தரு கோசானா ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவ உன்னத வீதியிலோ சானா ஆண்டவராகிறைவா விண்ணகாணிகளுடன் சேர்ந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆன்மத்தனையின் உமோடு சரணிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமது உண்மை சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுண்டாக கருதாமல் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமை நுறைவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பு நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைபொருளை திருமநிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராக இறைவா உம் அன்பு மகன்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம போய்க்கப்பட இருந்த இறங்க திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து நோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிட்கப்படும் என்னுடல் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். ஆமே. அவனுமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என்றத்தம் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். ஆமே. நான் செய்தது நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே நிறங்களுக்கு கட்டளையிட்டது போலே ஒரு வலுவற்றோரும் துன்புறோரும் ஆகியவடியார்கள் உம் திருமன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறளிக்கையில் ஆறும் பெரும் குடைகளை நிறங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமது இறைவாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனதை இயல்பு பூண்டு வீழ்ச்சிட்டு எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்து எங்களை வாழ செய்தியர் பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியேராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீரங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்களுமக்கு புகழ் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனிதர்கள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே லாவல இறைவா முதன்மை குருவும் திருசபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்குமார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகியமார் ஜார்ஜ் உயர்பேராயிருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவர் ஆகியமார் ஜோசப் பேராயிருக்காகவும் எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் ஆயிருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலில் ஹோந்தர்களாக இருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களும் ஆகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும்
கவலையறுவோர் துன்பப்படுவோர் ஏழையார் துயருவோர் நோயிற்றோர் இடுக்கன்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்று இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியே ஏற்றருளும் ஆண்டவரே ஆசீர் அளித்தருளும் என் சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இறைவா நிறங்களுக்கு கற்பித்தது போல ஆசீர்வாதமான இப்பலிவிடத்தில் மதுமசியாவின் உடல் இரத்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாடத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு கூந்தவராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயவர்களுமான தந்தையரின் புனித நினைவானது முதல் சொல்லற்கரிய அருள் பெரு காலங்களில் எழ செய்தருளும் வாழ்நாள் முழுதும் அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரை உண்மையான இறை தந்தை என்றும் உம் அன்பு திருமகன் ஈசா மசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவரும் ஆகிய மசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் மறைவுள்ளனர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிரிழதும் உயிரிழிப்பதுமான அடையாளத்தால் முதலிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வு வழியை கற்பித்தளினார் என்று மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரையிலேயோ ஒரு வலுவற்றோரும் துன்புறோரும் ஆகியபடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உன் பெயரால் ஒன்று கூடி மத திருமன் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு மசீயாவின் திருப்பாடுகள் இறப்பு அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்கவல்ல இத்தெய்வீக மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே உம் தூயாவி எழுந்தருள்வாராக. உம்மடியார்களின் இத்திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து பிரதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலில் மேலான நம்பிக்கைக்கும் உம்மையே மகிழ்வித்த அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகி இறைவா எங்களுக்காக நிர்வகுத்த மின்மிக்க வியப்புக்குரிய இம்மீட்பின் தொடர்ந்து முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மசீயாவின் விலைமதிக்க இயலாரத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள தூய வாழ்வழிக்க வல்ல உமது திருப்பெயருக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமதளவற்றேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே ஆசீர் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகி இறைவா நாங்கள் தகுதியற்றவர்கள் நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள் ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன் மீதுமான இந்த மறைபொருட்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மசீயாவே உமது திருப்பெயருக்கு புகழும் ஆண்டவராகி உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலகனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள் மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்ற என்றென்றும் வாழ்வகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் தானே. மீட்பரமசியாத்தம் சீடர் கருவித்த மறை பொருளஞ்சொய்து விண்ணகத்தே நெஞ்சிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பந்தா அன்புடன் என்னை கொண்டிடுவோ எந்த நிலென்றும் வாழ்ந்திடுவோ பெற்றிடுவார் விண்ணக வாழ்வதனை. நம்மாண்டவராகிய இயேசு மசீயாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவு நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நம்மை பிரேமிலமதிக்க இயலா திருவிடல் திருடத்துகளின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பத்து வணக்கத்தோடு அணுகுவோம். மனத்துடன் அனைவரும் நம்பிக்கையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவிட மரளையும் பணிப்பிருந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். உறவுகளையும் கரைந்து விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகமையிலிருந்து வரப்படும் ஆத்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நக்கேற்கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டு உணவுடனும் பிரதம மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இதயுடைய நூற்புக்கும் ஆன்மான் மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தெய்வகோர்ந்து மன்னித்தருளும். அதியுனத இறைவனாகி உம்மை விண்ணரசல் புனிதரனைவரோடும் சேர்ந்த புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தி ஏறலும். ஆண்டவரே, எங்களுக்குள் உமது சமாதானமும் இதயங்களில் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவுகள் உமது உண்மையை எடுத்துரைக்கட்டும். எங்கள் வாய்களை புதிய வீணைகளாக்கி எரி முதடுகளால் உமக்கு புகழ் பாடும் போது உமது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக நீங்கள் ஜபிக்கும் போது இவ்வாறு ஜபியுங்கள் என்று அறிவுரை கூறி நீர் சீடருக்கு கற்பித்த சிறந்த ஜபத்தை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களை தகுதியுடையோராக்கியருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும், எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆமென். ஆண்டவரே, லாவல இறைவா, நல்லவரான முழு முதல் வரை இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவின் நின்றும் அதன் படைகளிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் வெண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உம்முடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று ஆமென். உம்முடனும் மதாத்மாவுடனும் கருணை தூயவர்களுக்குரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவி ஒருவரே தூயவர், தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். இறை மகனின் இறப்பு வழியாக சிலுவையை வெற்றியை கொணர்ந்தது வரவிருக்கும் நம் ஆட்சிக்கு சிலுவையை படையாகும். சிலுவை நிழலில் நாம் தம்சம் கொள்வோம். கிறிஸ்தவரின் போர்க்கருவியும் அன்பின் வெற்றி வாகியமாகிய சிலுவையில் நாம் பெருமை கொள்வோம். சிலுவை பலி வழியாக உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு அளித்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நம்மை வாழ வைக்கும் இயேசுவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, இதோ நமக்காக விண்ணக விருந்து ஆயத்தமாய் உள்ளது. இதில் பங்கு பெறும் நம்மை இறைவன் என்னாலும் தம் அரசுக்கு உரிமையாளாக்குவாராக. நினைத்து மகிழ்கின்றது
നമ്പിക്കാവേ ഞങ്ങൾ ഉൾക്കൊണ്ട തെരുവിടലും പരിഗീയ തിരുരത്തമും ഞങ്ങളെ തണ്ടനെ തീർപ്പുക്കും വലുവന്മയ്ക്കും ഉടൽനലന്മയ്ക്കിട്ട് സെല്ലാമൽ കടങ്ങളിൽ പുറത്തുലക്കും പാവങ്ങളിൽ മനിപ്പുക്കും മധു തിരുമൻ മനതന കൂതവതാക നീ തീർക്കും ആണ്ടവരെ എന്തെങ്കിലും ആമേ പാടുകൾ വഴിയാക സാവൻ മീത് വെച്ചുകൊണ്ട് ആരാധനയ്ക്കൊരു അകറ്റീരളും எங்கள் நாட்டில் அமைதி மரணம் பெருக செய்தருளும் நேர்மகிமையுடன் தோன்றும் நாளில் மது திருமன் நாங்கள் வாழ்வை கண்டளைவோமாக மது திருவுள்ளப்படி நாங்களும் வரவேற்போமாக எங்கள் குலத்துக்கு நீர் வழங்கிய அருளை எண்ணெய் ஓசான பாடிய நாங்கள் உமது பெயரை போற்றுவோமாக ஏனெனில் நீரங்கள் மீது பழிந்த கருணை மிக பெரியது மனிதர்களான எங்களில் உமது அன்பை உதிக்க செய்தீர் நீரங்கள் பாவங்களை கனிவுடன் அடியோடு அழித்தீர் உமது கொடைகளுக்காக உமக்கு புகழ் கனிவுடன் கடங்களை பொறுப்பவரை உன்னதங்களிலிருந்து வரும் இக்குடை வாழ்த்தப்படுவதாக இறைவனாகிய உமக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த உமது இரக்கத்தால் எங்களை தகுதியுடையராக்கியருளும் ஆண்டவராகிய உம்மை எப்பொழுதும் பாடி புகழ்வோமாக ஆமென் தூயாவின் அருள்வெடுத்தால் புகழ்ச்சிக்குரிய பணிதழிக்கவல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைப்பிர்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வளர்ந்தவனுக்கு ஏற்படுத்தும் புகழும் நன்றி செலுத்துவோமாக புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவதே நேரமும் தகுதியும் காலமும் நீதியுமாகும் உமது வாழ்வழிக்க வல்லதும் இறைத்தன் மீதுமான வார்த்தைகளின் இனிமே சுவைக்கவும் வானதுடன் உமது திருப்பெயரை புகழவும் உமது குடையான மறைபொருள்களில் பங்கு கொள்ளவும் அதியுனத இறைவனாகிய உமக்கு புகழும் நன்றியையும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் மலுவற்றோரான எங்களை நீர் இறக்கத்துடன் தகுதியுடையோராக்கினீர் தந்தை மகன் தூயாவியராகிய இறைவா என்றென்றும் அனைத்தையும் புனிதப்படுத்தும் தமது விலை மதிக்கேலா உடலே இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ள நம்மாண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பரும் வாழ்வழி போருமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோர் ஆக்கினார் சிந்தனை சொல் செயல்களால் தம்மையை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக ஆண்டவரே நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவச்சாரம் உமது இறக்க பெருக்கால் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கும் உமது திருமணம் நமக்கு உதவாறு வாழ்ந்த அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசல் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும்
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானவும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு என்றளை தருளும் எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவின் என்று எங்களை ரட்சித்தருளும் ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன ஆண்டவர் மெசியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ள பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார் அழியாய் இன்ப பேறு வர நம்மை நடத்தி சென்றுள்ளார் பெற்றோராயிடுவோம் இன்று என்றும் என்று
ஆண்டென்றும்